ஏம்பா முதல் நாளே கிளாஸ்க்கு லேட் எங்க தலைவருக்கு பிறந்த நாள் பால் கூட தீட்டி வரேன் யார் உங்க தலைவர் சுகுமார் பாபு யார் அந்த சுகுமார் பாபு இது கூட தெரியாதா நடிகர் சார் ஓ நடிகர் சுகுமார் பாபுவுக்கு பிறந்த நாள் அதுக்கு பால் கூட தூக்கிட்டு வரேன் உங்க அப்பா பிறந்த நாள் என்ன தெரியாது உங்க அம்மா பிறந்த நாள் தெரியாது அட்லீஸ்ட் உன் பிறந்த நாளாவது தெரியுமா இதெல்லாம் எனக்கு எப்படி சார் தெரியும் ஏண்டா உங்க அப்பா பிறந்த நாள் தெரியாது உங்க அம்மா பிறந்த நாள் தெரியாது உன் பிறந்த நாள் கூட தெரியாது ஆனா யாரோ நடிகர் சுகுமார் பாபு பிறந்த நாளுக்கு பால் கூட தூக்கிட்டு வரேன் வெக்கமா இல்ல போ உட்கார் இத பாருங்க நீங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் ஆயிட்டீங்க இனிமே இந்த பிறந்த நாள் தோரணம் கட்டிறது கொடி கட்டிறது மாநாட்டுக்கு லாரியில போறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யவே கூடாது மாநாட்டுக்கு போகும்போது அவ மரியாதையா லாரியில கூட்டிட்டு போவான் ஆனா அவன் காரியம் முடிஞ்ச உடனே கட்டி விட்டுருவான் ஆமா சார் போன வாரம் தலைவர் துலுக்கானா கூட இப்படி தான் செஞ்சாரு மாநாட்டுக்கு கூட்டி போனாரு 15 ரூபாய் பணமும் சாப்பாடும் போறேன்னாரு பச்சை தண்ணியே கூட கண்ணல காட்டல இத நம்பி கடை வேற வாங்கிட்டேன் தலைவர் துலுக்கானம் தலைவர் துலுக்கானம் அவன் பச்சை தண்ணி கூட கண்ணல காட்டலல அப்புறம் என்னடா தலைவர் துலுக்கானம் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் யார பார்த்தாலும் தலைவான்னுறீங்க இப்போ யார பார்த்தாலும் அப்பா நடுவீங்களா யார ஒண்ணால அம்மா நடுவீங்களா அப்பா அம்மாங்கற வார்த்தைய விட புனிதமான வார்த்தை தலைவர்ங்கற வார்த்தை அதனால ஒருத்தர தலைவர்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க 100 தடவை யோசிக்கணும் சரி தலைவர் என்னையும் தலைவனா கேட்டியா ஐயோ இத பாருங்க எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு ஆனா நீங்க எல்லாம் இளைஞர்கள் எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு நீங்க என்ன செய்றீங்க நான் சில கேள்விகளை உங்ககிட்ட கேக்குறேன் அந்த கேள்விகளை அப்படியே போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட கேட்டு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறீங்க கடவுள் பேரை சொல்லி சம்பாதிக்கிறதே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு கூழ் ஊத்துற கோயில்ல கொடுத்த உண்டி எல்லாம் வைக்கிறீங்க கும்பாபிஷேகம் பண்ற கோயில்ல அண்டாவ உண்டி எல்லாம் வைக்கிறீங்க ரசீது எடுத்துக்கிட்டு ஒரு கொள்ள கூட்டம் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு ஒரு திருட்டு கூட்டம் இப்படி எந்த ஆட்சி வந்தாலுமே கோயில் சொத்த கொள்ள அடிக்கிறதே உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பொழப்ப போச்சு எங்க இளைஞர் படை உங்களை எச்சரிக்குது ஜாகிரதை இது அரசாங்கம் கட்டற கட்டடம் ஆனா இதுக்கு ஒதுக்கப்பட்ட செங்கல் சிமெண்ட் ஜல்லி ஏன் பாண்ட் கூட சில பேர் வீடுங்க கட்ட போகுது கான்ட்ராக்டர் வேற லஞ்சம் வாங்குறீங்க வாரம் வாரம் உங்களை எங்க இறங்க பட எச்சரிக்கிறது டாக்டர் நீங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில வேலை செய்றீங்க அதனால ஏன் எங்களுக்கு இலவசமா வைத்தியம் பண்ணணும் ஆனா நீங்க உங்க மனைவி பேர்ல நடத்துற ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் அனுப்புறீங்க இது மூலமா